நடிகர் ரஜினிகாந்த் அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் இதய தமணியில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக அப்பல்லோ மருத்துவமனையின் சார்பில் அறிக்கை வெளியாகி இருக்கும் நிலையில நடிகர் ரஜினிகாந்தை மருத்துவமனையில் சென்று சந்தித்திருக்கிறார் மூத்த இதயவியல் மருத்துவர் சொக்கலிங்கம் அவர் என்ன பேசுகிறார் என்று நாம் அவரிடமே கேட்டு தெரிந்து கொள்ளலாம் சார் வணக்கம் சார் ஸோ ரஜினிகாந்த் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாரு தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு செய்தி வருது ரஜினிகாந்த் அவர்களை நீங்க ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி சந்திச்சிருக்கிறீங்க என்ன சொன்னார் சார் அவருடைய உடல் நலம் எவ்வாறு இருக்கிறது ரஜினிகாந்த் வந்து எனக்கு ஐம்பது வருடமான நண்பர் என் உறவினர் மாதிரி உண்டு இப்ப எண்பது வயதான சொற்களையும் முப்பது வயது மாதிரி இருக்கிறதுக்கு சீமா அடிக்கடி பார்ப்பதால் தான் அந்த உறவு நட்பு அவர் மூலம் வந்தது ஒரு அருமையான ஒரு மனிதனாக நான் நினைச்சிட்டு இருக்கேன் இப்போ தான் சமயத்தை போய் பார்த்து வந்தவரேன் நன்றாக இருக்கின்றார் நல்லா பேசிகிட்டு இருந்தார் பேசிட்டு ரஜினிகாந்தே நான் கேட்டேன் என்னங்க ரஜினி எல்லாரும் உங்களை பற்றி தான் டிவியில் கேட்குறாங்களேன்னு என்னை பற்றி சொல்லுங்கள் சொல்கிறதுலேருந்து மக்களுக்கு பயனடைந்தால் எனக்கு அதுவே மகிழ்ச்சி தானங்க அப்படின்னாரு இன்றைக்கி இப்போ தான் இன்னைக்கு காலைல பண்ணாங்க நாளைக்கு ஒரு நாள் நாளனைக்கு வீட்டுக்கு போயிடலாம் வீட்டுக்கு போனோடனே ஒரு சில வாரங்கள் ரெஸ்ட் எடுக்க வேண்டி வரும் அதுக்கப்புறம் இஞ்சி இருந்தார்ல அதை விட ஒன் செகண்ட் மறுபடியும் ஆக்டிவ் ஆகிட முடியும் அவருக்கு என்ன இருந்ததுன்னா இதை பாருங்களேன் இதை பார்த்தா தெரிஞ்சுப்பீங்க இதுதான் இதய மாடல் இதயத்துக்குள்ளே வந்து பாருங்களேன் நாலு அறைகள் இருக்குது இந்த லெஃப்ட் ஹேண்ட் வந்து கீழே இருக்க இடது பாகத்தை அந்த அறையிலிருந்து தான் ரத்தம் வெளியில் போகுது இந்த வெளியில் போகிற ரத்தக்கூட தான் மகாதாமணின்னு பேருங்க அயோட்டா இந்த மகாதாமணியிலிருந்து தான் சுற்று ரத்தம் உள்ள எல்லா பாகத்துக்கும் ரத்தத்தை எடுத்து செல்லப்போகுது இந்த மகாதாமணி இந்த மகாதமணி கண்டினியூ ஆகி ரெண்டு பாகமாக பிரிக்கிறது ஒன்று செஸ்டில் இருக்கிறது ஒன்று வயிற்றில் இருக்கிற மகாதாமணி செஸ்டில் இருக்கிற மகாதாமணி தான் இதே ரத்த குழாய் மூலிகை ரத்த குழாய் எல்லா கைகள் எல்லாத்துக்கும் அதில் தான் போகுது அந்த அப்டாமில் அயோட்டான்றது வயிற்றில் பாகத்தில் மகாதாமணி வந்து அது மூலம்தான் வயிற்றில் இருக்க எல்லா உறுப்புகளுக்கும் ரத்தம் போகணும் அது கண்டினியூட்டியாக இருந்தால் காலுக்கு போய் காலுடைய டிப்பரி ரத்த காயிடணும் நம்ம ஃப்ரெண்ட் ரஜினிகாந்த்க்கு என்னன்னா அப்டோட்டான்ட்டு மகாதமணி வயிற்றில் வருது இல்லை அந்த நடுப்பொருஷத்தில் சின்ன ஒரு பல்ஜி வந்தது லக்கிலி மிஞ்சில் அதுக்கெல்லாம் சர்ஜரி பண்ணால் தான் சரிப்படுத்த முடியும் சில வருடமாக என்ன பண்ணுங்கன்னா இது மயக்க மருந்து வேண்டாம் அனஸ்தீஸாக கிடையாது நைஃபே தொடவேனா கெத்திட்ட மூலம் என்ன பண்ணுவோம்னா அந்த பல்ஜா இருக்குதுல்ல அந்த பல்ஜியை வந்து ஒரு ஸ்டென்ட் போட்டோம்னா அந்த விரிவடைஞ்சிருக்க போகிறத நார்மல் ஆக்கிடலாம் சப்போஸ் ஒன்றும் பண்ணாத விட்டுருந்தான் வச்சிங்க அது பெருசாகலாம் லீக் ஆகலாம் ஏதோ பிரச்சனை வரும் இப்போ பண்ண உடனே அது ரத்தக்கூட இப்போ மறுபடியும் நார்மலாகி போச்சு ஸோ எப்படி பிறக்கும்போது தான் அந்த மாதிரி கொடுத்தாச்சு அது முப்பது நாற்பது வருஷம் கூட அந்த ஸ்டென்ட் வேலை செய்யும் இந்த அப்டாமினி ஆகோட்டா சொன்னீங்களே மகாதாமணி இதை பாருங்களேன் இதை சொன்னால் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க உடைய மாடல் இது மகாதாமணி உடையது இதில் வந்து என்ன ஆகுதுன்னா இதை சீரான ரத்தம் போகணும் அந்த குழாய் வந்து இப்படி தான் இருக்கணும் ரத்த குழாயில் கொஞ்சம் கொஞ்சமாக கொலஸ்ட்ரால் படியும் படியும்பொழுது ரத்த குழாய் அடைப்படலாம் சில போர்ஷன் பாருங்களேன் கொஞ்சம் பல்ஜ் ஆகுது இந்த படிவதற்கும் பல்ஜாகிறதுக்கும் வந்து என்ன காரணம்னு சொல்லிடுறேன் எப்போ பார்த்தாலும் இவரை பொறுத்துக்கு நல்லா இருக்கார் ஆனால் சில பேர் டென்ஷனாக இருக்காரு வச்சுங்க அதனால ரத்த கொதிப்பு வருதுன்னு வச்சுங்க இப்போ தான் விட்டார் பிளட் ப்ரெஷர்னால் வந்துடும் ஆறு எ எழுபது வயது ஆகும் இப்போ எழுபத்தி மூணு வயதாக இருக்குது அந்த வயதின் காரணமாகவே சில பேர் நார்மலாகவே வரும் ஆனால் மிஞ்சி இருந்ததுல அவர் எப்படின்னு அவருடைய நோக்கம் என்ன தெரியுமா தன்னால் மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு நன்றி ஒரே நிலையில் தான் இப்போ விட்டால் நான் ரெண்டு நாள் ஷூட்டிங்கில் போக தயாராகிடுவார் அவர் பட் நல்லா இருக்கார் பட் ரெண்டு மூணு நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் போனோம் மருத்துவர்கள் ஆலோசனை பண்ணி அதை பண்ண டாக்டர் என்ன மாணவர்கள் தான் பண்ணார் நல்லா அருமையாக பண்ணியிருக்காரு மிஞ்சலாம் இந்த ப்ரொசீஜர் வந்து இப்போ வந்து அமெரிக்காவில் தான் பண்ண இப்போ இந்தியாவிலேயே நம்ம தமிழ்நாட்டில் வந்து சென்னையில் ரொம்ப அதிகமாக பண்ணிகிட்ருக்கோம் இதெல்லாம் இது ஒன்றும் நல்ல சேஃபான ப்ரொசீஜர் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த ஆனதுன்னு சொன்னோம்ல அந்த கால் மூலம் ஒரு சின்ன டியூ போட்டு அந்த ஸ்டெண்ட்டு அங்கே வச்சு பிரிவடையை வச்சிட்டோம்னா அது விடைய நார்மல் வந்துடும் சொல்லிட்டேன் ஸோ வரதுக்கு காரணம் நான் நேர்களுக்கு முக்கியமாக சொல்கிறேன் யாரும் இல்லை எப்படிலாம் நீங்கள் டென்ஷனோடு இருக்கீங்க புகைப்படிக்கிறீங்க சுகர் வருது ப்ரெஷர் வருது இது அனைத்தும் பலகணும் ஆகிடும் எழுபது எண்பது வயதான சில பேர் நார்மலாகவே வந்துடும் ஸோ இதுக்கெல்லாம் என்ன ஒன்றேன்னு இது போட்டால் நார்மலாகிடுச்சு இப்போ நம்மளுடைய வந்து சில மெடிசன் சாப்பிட்டீங்கன்னா மறுபடியும் ஆக்டிவாக இருக்க முடியும் நல்லா பர்ஃபெக்டாக இருக்கிறார் இப்போ ஒன்று கவலையே பட வேண்டாம் அதனுடைய உடல்நிலை நல்லானதுக்கு அவர் கரெக்ட் டைம் வந்தார் பண்ணிட்டோம் நான் ஒன்றும் பிரச்சனை வராது நேற்று இரவு நடந்த விஷயம் என்ன ஏன்னா அவர் திடீர்னு மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டது முன்கூட்டியே திட்டமிடப்பட்டு இந்த நேரத்தில் சிகிச்சை வச்சுக்கலாம் அப்படின்னு அனுமதிக்கப்பட்டாங்களா இல்லை திடீர்னு உடல்நல கோளாறு ஏற்பட்டதா இல்லை அவர் முதலே வந்து ஷூட்டிங்கில் பிஸியாக இருந்தார் முடித்த உடனே இது பண்ணிக்கிட்டு தான் நினச்சிட்டு இருந்தார் அதனால் வந்து அக்யூட்டாக வந்து அந்த அட்டாக் வந்து சில பேர் மாரடைப்பு வந்து அந்த மாதிரி கிடையாது இது பிளான் ப்ரொசீஜர் இன்னும் கொஞ்சம் இன்னும் தள்ளி போட்டு தான் பிரச்சனையோடு வந்திருக்கலாம் கரெக்டாக பண்ணிக்கிட்டு செலக்டிவாக எலக்டிவாக தான் பண்ணுவதை பண்ணும்போது இன்னும் வந்து அந்த வெளிப்பாடு வந்து ரொம்ப ஈஸியாக நல்லாட முடியும் அதில் எனக்கு கவலைப்பட வேண்டாம் நல்லா இதற்கு முன்பே சிங்கப்பூர்லாம் சிகிச்சை பெற்றிருக்கிறது ஸோ அந்த ஏற்கனவே எடுத்த அந்த சிகிச்சைகளுக்கும் இப்போது நடக்கிற இந்த சிகிச்சைக்கும் தொடர்பு இருக்கிறதா அதை பற்றி கொஞ்சம் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து ஒரு எட்டு ஒம்பது வருஷத்துக்கு வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாங்க கிட்னி இப்போ சமீபத்தில் கூட அவருக்கு மூளைக்கு போய் ரத்தக்க சின்ன ஒரு ஆப்ரேட் பண்ணும் அதில் அவருடைய இதெல்லாம் விளைவுகள் பார்த்திங்கன்னா அவருடைய பார்த்தீங்கன்னா அவர் விட்டால் இருபது மணி நேரம் ஒர்க் பண்ணுவார் சாப்பிடக்கூட மாட்டார் பட் என்னை பொறுத்தவரை தன்னை அறியாமல் ஒரு டென்ஷன் வரும் இல்லை பர்ஃபாமன்ஸ் பண்ணணும் இது பண்ணணும் வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை டென்ஷனும் இருந்துருக்கலாம் பகைப்பிடிப்பது அவர் ஓய்வுன்னு அதிகமாக எடுத்துருப்பாரோ தெரியாது எனக்கு நான் என்ன சொல்கிறேன் இதனுடைய வெளிப்பாடுன்னு சொல்கிறீங்களே கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணோம் மூளைக்கு போகிற ரத்த குழாயில் கொஞ்சம் அடைப்பு இருந்ததுன்னு அதே மாதிரி இந்த ரத்த குழாயில் அடைப்பு வரத்துக்கு போய் விரிவடையலாம் எல்லாமே ரத்த குழாய் தானே இருக்குது ஸோ அதுடைய மாற்றங்கள் அதனுடைய வெளிப்பாடுகள் ஒவ்வொரு ஆறுகளையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கலாம் இது கண்டுபிடிச்சாலும் ஒன்றுமே பார்த்தீங்கன்னா சில மெடிசன்ஸ் கொடுத்து வராபடியும் பார்த்துக்கணும் அதுதான் எல்லா நேரங்களும் நான் சொல்ல அவர்கிட்ட அதான் சொல்லுகின்றேன் மூன்று ஊக்கள் கடைப்பிடிக்கணும்பா உயிரினம் தெய்வம் உடல் எண்ணும் ஆலயத்தில்னா நான் ஏங்கும் அதுக்கு மூணு ஊக்கில் என்ன தெரியுமா உணர்வு உணவு உடற்பயிற்சி இந்த மூணு ஊக்களை மூன்று மந்திரமாக சொல்கிறேன் எண்ணுகின்ற எண்ணம் சீராக உண்ணுகின்ற உணவு சீராக சீரான உடற்பயிற்சி மூன்று மந்திரங்களை வைத்தால் நேரங்கள் அனைவருக்கும் சொல்கிறேன் ரஜினிகா தீம்ப வரப்பற நம்மளோட மறுபடியும் ஆக்டிவா வச்சுக்கப்பறம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது இதை பாருங்கள் இதுதான் கோடு இந்த வாழ்க்கையின் கோடு நம் கையில் நம்பிக்கையில் தன்னம்பிக்கையில் மூட நம்பிக்கை அற்று இந்த மூணு மந்திரங்களை இன்றையிலேருந்து கடைப்பிடிங்களேன் கடைப்பிடித்தால் இதான கருவு கருவில் தோன்றி கல்லறையில் மறைவது நம்மிடம் இல்லை இடையிலே இருக்கின்ற வாழ்க்கையை மூணு மந்திரங்களை கடைப்பிடிக்கும்போது இதை பாருங்கள் உன்னிப்பாக அதை கூட்டிக் கொண்டே போக முடியும் இன்றையிலேருந்து நம்ம சொல்கின்ற கருத்தை ஆல்ரெடி கடைப்பிடிச்சிட்டு இருக்காரு அது கொஞ்சம் வந்து தூக்குன்றது ஏழு மணி நேரமாக வச்சுக்கணும் இனிமேல் இதில் கரெக்டாக இருக்காரு அதை பண்ணிக்கிட்டு இருந்தால் அவர் வந்து வாழ்க்கையை நல்லா கூட முடியும் அப்படி சொல்லிட்டு வந்தேன் இதே மாதிரி ரஜினிகாந்த் நீங்கள் விட இன்னும் ஆக்டிவாக இருக்க பாருங்க கவலையே பட வேண்டாம் உங்களுக்கு நூறாவது பிறந்த நாள் சொக்கலைங்க தலைமையில் கொண்டாட போகிறேன்னு சொல்லிட்டு வந்தேன் கையை பிடிச்சிக்கிட்டு நீங்களே இருக்கீங்க எனக்கு என்ன கவலைங்கள்னு சொன்னார் ஸோ இதெல்லாமே வாழ்க்கையின் தத்துவமாக நினைக்கிறேன்ப்பா ஸ்டெண்டு உள்ள பொருத்தி இருக்கிறாங்க அந்த ஆப்ரேஷன் நடந்திருக்குன்னு சொன்னீங்க அது எப்படி நடந்திருக்கு சிலருக்கு ஸ்டெண்டு பொருத்தின பிறகு கூட பிரச்சனைகள் ஏற்படலாம் அதை பற்றி கொஞ்சம் விரிவாக வளர்க்குறா நல்லா இருக்கும் இந்த ஸ்டெண்ட் என்ன தெரியுமாங்க ஒரு ஸ்ப்ரிங் மாதிரிங்க இப்போ பால் பாயிண்ட் பெனில் ஒரு ஸ்ப்ரிங் இருக்குதுல்ல அதே தான் இது வந்து ஸ்டெண்ட்டு வந்து குழந்தை ஆர்டிஸ்க்கு போடுவோம் இல்லை செலிபிள் ஆர்டிஸ்க்கு போடுவோம் இந்த அயோட்டாக் போடுறது பேருனா எண்டோ வாஸ்குலர் அயோட்டிக் ரிப்பேர் ட்ரான்ஸ் இதை வந்து ட்ரான்ஸ் கெத்திட்டர் எண்டோவேஸ்குலர் அயோட்டிக் ரிப்பேர் ஃபுல் நேமுங்க என்ன கெத்தீட்டர் மூலயமாவே கட் பண்ணாது ஒரு போட்டு ஒரு சின்ன அந்த சைஸ் தெரிஞ்சு அதுக்கேற்றவாறு ஒரு ஸ்டென்ட்னா ஒரு ஸ்ப்ரிங் மாறி டைட்டனியன் ஸ்பிரிங் அது அது போட்டுட்டால் அந்த அடைப்பு விரிவடைஞ்சிருக்குது இல்லை மறுபடியும் சுருங்காத பார்த்து ரத்தம் ஓட்டுறது சீராக வச்சுக்கும் அது ரொம்ப அருமையான ஒரு கருவி அது அது பேரை வந்து ட்ரான்ஸ் கத்திட்டர்னா கத்தீட்டர் மூலம் ஆப்ரேஷனாக இது பண்ணுறது தான் அதுபடியே லாஞ்சி விட்டு ரொம்ப வருஷமாக இருக்கும் அது சில மருந்துகள் கொடுத்து நார்மலாக ஆக்டிவாக இருக்க முடியும் இரண்டு நாட்களில் வீடு திரும்புவார் அப்படின்னு மருத்துவமனை தரப்பில் கடைசியாக ஒரு அறிக்கை வெளியிட்ருக்குறாங்க இப்போ வந்து இன்றைக்கி இன்டென்சிவ் கேரில் இருக்கார் நாளைக்கு ரூமுக்கு போயிடுவார் நாளைக்கு வீட்டுக்கு போயிடலாம் நல்லா இருக்கார் பர்ஃபெக்டாக இருக்குது வீட்டுக்கு போன பிறகு எப்போ ஷூட்டிங் போகலாம் விட்டால் நாலு நிக்கே போயிடுவார் அவர் நாங்கள் போயிடாமல் கிடையாது குறைஞ்சி ஒன்று ரெண்டு வாரம் மூணு வாரம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு ஒரு மாதம் ஆன பிறகு மறுபடியும் மிந்தி இருந்து விட ஆக்டிவாக இருக்க முடியும் அந்த மூணு மந்திரங்களை மாத்திரம் இருக்கு நிமிடம் வந்து அவர் ஸ்டிக்டாக சொல்லிடணும் தூக்குன்றது என்றே அமையாது தூங்கிறது நல்லா தூங்கணும் அப்பப்போ ஒரு இமயமலைக்குலாம் போகிற தன்னை ரீசன் பண்ணிக்கிற போகிறாரு ஆன்மீக சக்தியை அவர் தன்னை அறிவதற்கு தான் அனுப்பி போகிறாரு எவன் ஒருவன் தன்னை அறிந்த நிலையில் அமைதியாக இருந்து மகிழ்ச்சியும் இருந்து விட்டால் நூறு வருடம் வாழ முடியும் ஸோ மகிழ்ச்சி எதில் திரும்ப கிடைக்கும் தண்ணீர் இருப்பதை கொடுப்பதில் மட்டும்தான் மகிழ்ச்சி ரஜினி தான் பண்ணிட்டு இருக்காரு ஓய்வு வந்து சரியாக கடைபிடிக்கல ஓய்வு நேரத்தை மாற்றி மாற்றி கடைபிடிச்சது தான் இப்போ ரஜினி அவர்களுக்கு இந்த பாதிப்பு ஏற்பட ஒரு காரணமா பல காரணங்கள் தான் அத சொல்கிறேன் மகிழ்ச்சி என்பது கொடுப்பதில் அது நேரமாக உழைப்பாக அறிவாக பணத்தையும் கொடுத்துக்கிட்டே மகிழ்ச்சி குறையாது கொடுப்பதில் மகிழ்ச்சி அதை விட பல மடங்கு எது திரும்ப மகிழ்ச்சி விட்டு கொண்டிருப்பதில் மிக்க மிக மகிழ்ச்சி ஸோ அந்த ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் மினிமம் ஏழு மணி நேரம் தூங்கணும் அந்த ஏழு மணி நேரம் தூங்கும் பொழுது தான் எல்லா உறுப்புகளும் ரீஜெனவேட் ஆகும் அது சேலஞ்ச் பண்ண முடியாது அந்த உணர்வுல சொல்ல போது மகிழ்ச்சி அதை விட தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை வச்சு டயட்லாம் கேர்ஃபுல்லாக இருந்து இதே மாதிரி இருந்தாலும் அவர் வந்து ஒன்று நார்மலாகவே வாழ முடியும் தற்போது ரஜினி அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய அந்த மருத்துவர்கள் உங்களுக்கு ரொம்ப பரிச்சயமானவர்கள் சொல்லப்போனால் உங்களுக்கு கீழே வந்து பயிற்சி பெற்ற மாணவர்களாக கூட இருந்திருக்கிறாங்க அவர்கள் வந்து இப்ப உடல் ரஜினியோட உடல் நலம் குறித்து என்ன உங்கள்கிட்ட தகவல் தெரிவிச்சிருக்கிறார் சொன்னதெல்லாம் இதுதான் சொன்னோம் அவர் என்னென்ன ப்ரொசீஜர் பண்ணதெல்லாம் தெரியும் மாணவர்கள்லாம் உலகளவில் ஐம்பத்தாறு இடமும் இதே தொழில் இருக்கின்றேன் மாணவர்கள் உலகம் மொத்தம் இருக்கிறாங்க என்னை விட நல பல மடங்கு நன்றாக பணி செய்வதை பார்த்து பிறகு மிக்க மகிழ்ச்சி அவங்க எல்லாமே கரெக்டாக இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி டெக்னாலஜி வந்து ரொம்ப அட்வான்ஸ் ஆகிருக்குது அது ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க இதுதான் பெஸ்ட்டாக பண்ண முடியும் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது ரஜினி அவர்களுடைய குடும்பத்தினரை சந்திச்சிங்களா அவங்க என்ன மனநிலையில் இருக்கிறாங்க ஏன்னா வந்து அவங்களோட மனநிலை எதுக்கு அவசியம்னா வெளியில் இருக்கக்கூடிய ரசிகர்கள் ரஜினியினுடைய நல் வாய்ப்பை விரும்பக்கூடிய நிறைய பேர் வந்து அவருடைய உடல்நலம் அவருடைய குடும்பத்தினர் எப்படி இருக்கிறான்னு தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறாங்க அவங்க மனைவி லத்தான் என் சகோதரி மாதிரி நான் ரஜினியை பார்க்கும்போது சௌந்தரியா கூட இருந்தாங்க அவனுக்கு நேரம் பேசிட்டு இருந்தாங்க அவன் சொன்ன உடனே கடைசியில் ரஜினி கையை பிடிச்சிக்கிட்டு நீங்களாம் இருக்கீங்க சோக்கலையும் எனக்கு ஒன்றும் கவலையே இல்லைன்னாரு நாங்களாம் இருக்கிற உங்க உடம்பு நீங்க தான் பார்த்துக்க முடியும் இதே மாதிரி பண்ணீங்கன்னா போதும் மகிழ்ச்சியாக இருக்கிறார் ஒன்றும் கவலையே இல்லை எழுபதை கடந்து இப்போ ஆயிட்டு இருக்குது எழுபத்தி மூன்று இருக்குது ஏற்கனவே சிறுநீரகத்துல பாதிப்பு இருந்தது இப்ப இதயத்துல பாதிப்பு ஏற்பட்டு இருக்கிறது இதயத்தில் உள்ள ஒரு மகாதமணி அப்படிங்கிற ஒரு உறுப்பில் அடைப்பு ஏற்பட்டு இருக்கு அதுக்கு ஸ்மால விரிவடைஞ்சிருக்குது அடைப்புன்னா சுருக்கத்தை எடுக்கணும் இதை வந்து கொஞ்சம் பல்ஜாக இருக்கிறதுனால அதுக்கு ஸ்டெண்ட் போட்டாச்சு ஸோ ஸ்டென்ட் போட்டோடனே அந்த சீராக போயிடு பல்ஜி போர்ஷன் எடுத்துடோம் நம்ம அது ஆப்ரேஷன் இல்லாதே ஸ்டென்ட் போட்டவுடனே அது பல்ஜி எவ்வளோ இருந்தாலும் விட்டும் வச்சு அதில் போய் கிளாட் வரும் ரத்தம் உறையும் பிரச்சனைலாம் வரல வராதபடி சீராக ரத்த குழாயில் நீர் மீன் தண்ணி பிளட் போகிற மாதிரி பண்ணதுனால ப்ராப்ளமே கிடையாது

அவர் நல்லா இருக்க போகிறார் பிரமாதமாக மறுபடியும் வந்துட்டு எல்லாேருக்கும் பழைய மாதிரி ரஜினிகாந்த் மாதிரியே இருக்க போகிறாரு அவர் மூலம் கிடைச்ச சில அனுபவங்களையும் நம்ம கடைப்பிடிச்சுட்டு நம்ம வராது இப்படி பார்த்துக்கணும் அதுக்கு தான் அவர் எல்லாம் சொன்னார் நீங்கள் சொல்லுங்கள் அதுக்காக தான் இந்த கலந்துரையா எல்லாமே அவர் நல்லா இருக்கார் நீங்கள் கோடான கோடி நேயர்கள் இந்தியாவில் உலகம் மொத்தம் இருக்கிறாங்க அவர் பெரிய ஒரு நடிகர் ரொம்ப பிடிக்கும் எனக்கு அதனால் நீங்கள் ஒன்றுமே கவலைப்பட வேண்டாம் அனைவருக்கும் நன்றி வாழ்த்துக்கள் வெகு சீக்கிரத்தில் ரஜினி முன்பு இருந்ததை விட ஒன்னு ஆக்டிவா பார்க்க போறோம் வாழ்த்துக்கள் அனைவரும் எதிர்பார்த்தபடியே ரஜினிகாந்த் அவர்களுடைய உடல் நலம் சீராக இருக்கிறது என அப்பலோ மருத்துவமனை தெரிவிச்சிருக்கிறாங்க ஐம்பது வருடமாக ரஜினிகாந்த் அவரோடு பயணித்த மருத்துவர் சொக்கலிங்கம் அவர்களும் அதே கருத்துதான் தான் தெரிவிச்சிருக்கிறாங்க ஒரு மணி நேரத்திற்கு முன்பு நேரில் அப்பலோ மருத்துவமனையில் ரஜினியும் ரஜினியினுடைய உறவினர்களையும் சந்தித்து விட்டு இருக்கிறார் வீட்டிற்கு திரும்பிய பின்னர் இன்னும் இரண்டு முதல் மூன்று வாரங்கள் ரஜினி ஓய்வெடுத்த பின்புதான் படப்பிடிப்பிற்கு செல்ல முடியும் என மருத்துவர்கள் கூறுகிறார்கள் புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கேசவனுடன் செய்தியாளர் பால வெற்றிவேல் கிருஷ்ணன்